ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் டாக்டர் பேசுகிறேன். நம்ம இப்போ என்ன தெரிஞ்சுக்கிறோன்னா, சிறுநீரக கற்கள், அதாவது கிட்னியில் கல் அப்படின்னு சொல்லுவாங்க, இப்போ உள்ள கால சூழலில் ஒரு 100 பேர் இருந்தாச்சுன்னா ஒரு 30-40 பேருக்கு இந்த சிறுநீரகத்தில் கல் வர பிரச்சனை இருந்துகிட்டே இருக்குது. இதற்கு காரணம் நம்ம வந்து சரியாக யூரின் போகாமல் இருக்கிறது, அப்புறம் வேலைப்பழு, தண்ணி குடிக்காமல் இருக்கிறது, இப்படி பல காரணங்கள் இருக்குது. இதற்கு ஆன முக்கிய அறிகுறிகள், அதாவது ஒருத்தங்களுக்கு சிறுநீரில் கல் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கான அறிகுறிகள், அதாவது முதுகு வலி, பின்முதுகில் வலி, அப்புறம் அடிவயிற்றில் வலி, அப்புறம் இடுப்பு பகுதிகளில் வலி, ஏப்பம், அப்புறம் சிறுநீர் போகும்போது எரிச்சல், அப்புறம் சிறுநீரோடி லைட்டாக யூரின் கலந்து போகிறது, இப்படி பல விதமான அறிகுறிகள் மூலம் நம்ம உடம்பில் சிறுநீரில் கல் இருக்குது, கிட்னி ஸ்டோன் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். இந்த கிட்னி ஸ்டோன் வந்துச்சுன்னா அதில் சிலர் படும் பாடுகள், அதாவது கஷ்டங்களை பார்த்தா மிக மோசமாக இருக்கும். ஆனால் அப்படி எல்லாருக்கும் இருக்காது, சிலருக்கு இந்த வலி தாங்க முடியாத வலினால் தரையில் உருண்டு புரண்டு அழுகிற மாதிரி உள்ள சூழலில் கூட நிறைய பேர் பார்த்துருக்குறேன். அப்படிப்பட்டது தான் இந்த சிறுநீர் கல். இது வராமல் முடிஞ்ச அளவுக்கு நாமே நம்மளை பாதுகாக்கிறது ரொம்ப நல்லது. இதற்கு ஹோமியோபதியில் வந்து சில முக்கியமான மருந்துகள் இருக்குது. இந்த மருந்தினுடைய பேர் என்னென்னா, கிளியர் ஸ்டோன். இந்த கிளியர் ஸ்டோனானது ஹோமியோபதியில் SPL கம்பெனியோடைய மருந்து. இந்த மருந்தானது சிறுநீர் கல் லைட்டாக இருந்தாலும் சரி, கொஞ்சம் கூட இருந்தாலும் கண்டிப்பாக எடுக்கலாம். இதை எடுக்கிறதுனால எந்த விதமான பக்க விளைவும் வராது. இந்த மருந்து மட்டும் போதுமா அப்படின்னு கேட்டால், சின்ன கற்கள் அந்த மாதிரி உள்ளதுக்கு இந்த ஒரு மருந்து மட்டும் போதும். இதுக்கு கூட கண்டிப்பாக இந்த மருந்தையும் சேர்த்து எடுத்தால் ரொம்ப நல்லது. இந்த மருந்தின் பெயர் பெர்பரிஸ் வல்காரிஸ் கியூ அப்படிங்கிற தாய் திரவம், மதர் டிஞ்சர். இந்த ரெண்டு மருந்துகளையும் தண்ணியில் கலக்கி குடிக்கணும். உங்கள் சிறுநீர், உங்களுடைய கிட்னி ஸ்டோனுடைய அளவை நீங்கள் வந்து USG அப்டாமன், அதாவது வயிற்றுக்கு ஸ்கேன், மற்றும் யூரின் டெஸ்ட், இந்த ரெண்டு டெஸ்ட் மூலமாக நம்ம வந்து நம்ம உடம்பில் கிட்னியில் ஸ்டோன் இருக்கா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அப்படி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோன்னா அதற்கு வந்து இந்த ரெண்டு மருந்துகளையும் நம்ம கண்டிப்பாக கொடுக்கலாம். இந்த ரெண்டு மருந்துகளையும் கொடுக்கறதுக்கு முன்னாடி இதை நீங்கள் வந்து என்ன அளவுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு பக்கத்தில் உள்ள ஹோமியோபதி டாக்டர்கிட்ட உங்களுடைய ஸ்கேன் ரிப்போர்ட்டை கொண்டு போய் கொடுத்து அது பார்த்துட்டு நீங்கள் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. நீங்கள் நேரடியாக இந்த மருந்தை எடுத்து டைரெக்டாக நீங்களே வாங்கி ஓனாக குடிக்க வேண்டாம். பக்கத்தில் உள்ள டாக்டருடைய அனுமதியோடு நீங்கள் இந்த மருந்தை எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. இந்த மருந்தின் பெயர் ஒன்று கிளியர் ஸ்டோன், இன்னொன்று பெர்பரிஸ் வல்காரிஸ். இந்த ரெண்டு மருந்துகளும் சாப்பிட்றதுனால எந்த விதமான பக்க விளைவும் வராது. வேறு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா வாட்ஸ்அப் மூலம் தொடர்பு கொள்ளுங்க. பொதுவாக ஸ்டோன் வந்தவங்க கண்டிப்பாக வந்து நிறைய தண்ணி குடிக்கணும். சும்மாவே இருக்கிறவங்களும் நிறைய தண்ணி குடிக்கிறது ரொம்ப நல்லது. அப்புறம் வந்து இந்த வாழைத்தண்டு சாறுன்னு ஒன்று இருக்குது, அதை வந்து அடிக்கடி குடிக்கலாம். கிட்னி ஸ்டோன் இல்லாதவங்களும் இந்த வாழைத்தண்டு சாறை அடிக்கடி எடுத்துகிட்டே இருந்தால் கிட்னி ஸ்டோன் வராது. அப்படி பல இயற்கையான மருந்துகளும் நம்ம சுற்றி இருக்குது. ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா வாட்ஸ்அப் மூலம் தொடர்பு கொள்ளுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.